எல் கிரிக்கெட் தொடரின் தாரக மந்திரமே வாய்ப்பும் திறமையும் இணையும் இடம் என்பதுதான் இந்த வகையில் ஐபிஎல் தொடரில் இருக்கும் முன்பு விளையாடிய பல வீரர்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக மாறியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஐபிஎல் சீசனிலும் ஒவ்வொரு புது திறமை உலகிற்கு வெளிவரும் இந்த நிலையில் வரும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி பதினெட்டு நான்காம் ஆண்டு சீசனில் அறிமுகமாக போகும் இளம் நட்சத்திர வீரர்கள் யார் என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் பிடித்திருப்பவர் ரச்சின் ரவீந்திரா இவர் ஏற்கனவே ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் உலக கோப்பையில் பத்து போட்டிகளில் விளையாடி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் குவித்த ரச்சின் ரவீந்திரா மூன்று சதம் இரண்டு அரை சதம் அடித்திருக்கிறார் மேலும் இவர் சுழற்று பந்து வீசக்கூடிய வீரர் என்பதால் சிஎஸ்கே அணி ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்து இவரை ஏலத்தில் எடுத்திருக்கின்றது தற்போது தொடக்க வீரர் கான்வே மே மாதம்தான் ஐபிஎல் தொடருக்கு திரும்புவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் ரச்சின் ரவீந்திராவுக்கும் இம்முறை வாய்ப்பு கிடைக்கும் மேலும் தொடரில் அவர் சிறப்பாக செயல்பட்டால் வேற லெவலுக்கு சென்றுவிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கும் சமீர் ரிஸ்விதான் இவரை வலது கை சுரேஷ் ரெய்னா என்று தான் ரசிகர்கள் அழைப்பார்கள் சயத் முஸ்தாக் அலி கோப்பையை தமிழ்நாடு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சமீர் ரிஸ்வி நாற்பத்தி ஆறு பந்துகளில் எழுபத்தி ஐந்து ரன்கள் விளாசினார் மேலும் சி கே ராயுடு கோப்பையில் முச்சதம் அடித்து அசத்தினார் இதனால் சமீர் ரிஸ்வி இந்த ஐபிஎல் தொடருக்கு பிறகு மிகப்பெரிய ஸ்டாராக வருவார் என்று ரசிகர்கள் நம்புகின்றனர் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் மும்பை அணி வாங்கியிருக்கும் ஜெரால்ட் கோய்சே இவர் எஸ்ஏ டி ட்வெண்ட்டி தொடரில் ஜேஎஸ்கே அணிக்காக விளையாடி தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் தற்போது முதல் முறையாக ஐபிஎல் தொடரில் அவர் களமிறங்கப் போகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோப்பையில் எட்டு போட்டிகள் விளையாடி இருபது விக்கெட்டுகளை வீழ்த்திய கோய்சே மும்பை அணியின் முக்கிய வீரராக திகழ்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதே போன்று மும்பை அணி தற்போது வாங்கியிருக்கும் நுவன் துஷாரா என்ற இலங்கை வீரர் மீதான அனைவரின் கண்களும் இருக்கின்றது குட்டி மலிங்கா என்று அழைக்கப்படும் இவர் மலிங்கா போலவே அபாரமாக யாக்கர்களை வீசக்கூடியவர் அண்மையில் வங்கதேசத்துக்கு எதிராக ஆட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியும் சாதனை படைத்தார் இந்த பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பிடித்திருப்பவர் குஜராத் அணியில் அஸ்மத்துல்லா உமர் சாய் ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியில் இருந்து விலகிய நிலையில் அவருக்கு மாற்றாக ஆல்ரவுண்டர் உமர் சாய் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இவருடைய பந்துவீச்சும் பேட்டிங்கும் பலரால் பாராட்டப்பட்டிருக்கின்றது அண்மையில் இலங்கைக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட்டில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் விளாசி இருந்தார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்